வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நானும் முதல்ல கிரைண்டர்ல அரைக்கிற மாவுல சாஃப்டா வர அளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல இட்லி சாஃப்டா வருமானு யோசிச்சேன். அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, இதுவும் கிரைண்டர்ல அரைக்கிற மாவுல வர இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலையும் கொஞ்சம் சுலபமா முடியும். சரி வாங்க, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கம்மியான அளவில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து, 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ எடுக்கணுன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அரிசி 1 பங்குனா உளுந்து 1/4 பங்கு, இதாங்க ரேஷியோ. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசியும் உளுந்தும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை, நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஓட்ட வடிகட்டி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. கழுவிட்டு தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஒட்ட வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா ஒட்ட வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் இல்லைன்னா வேட்டி துணி, காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துணியில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுட்டு அந்த ஈரப்பதமே கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு இதை நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா பரவலாக கொட்டி வெயிலில் நல்லா சுத்தமாக ஈரப்பதமே இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு அரிசியிலையோ உளுந்துலேயோ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட மாவு வந்து வீணாக போயிடும். அதனால் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட காஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லை, நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இது மிஷினில் கொடுத்து அரிசி தனியாக உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். எதுக்குன்னா அரிசி வந்து கொஞ்சம் குறக்குறப்பாகவும் உளுந்தை வந்து நல்ல நைஸாகவும் அரைக்க சொல்லி நீங்கள் அரைச்சி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்ல நைஸாகவும் அரிசி வந்து அதை விட கொஞ்சம் குறக்குறப்பா, ரொம்ப இல்லை கொஞ்சம் குறக்குறப்பாகவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தனித்தனியாக அரைச்சி வாங்கிட்டு வந்த இந்த அரிசி உளுந்து மாவை ஒன்றா கொட்டி நல்லா கலந்துக்கலாம். அதே மாதிரி மிஷினில் கடைசியாக கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி ஏதாவது அரைச்சிருந்தாங்கன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டோ இல்லைன்னா சும்மா ஒரு 4 கைப்பிடி அரிசியை சும்மா அரைக்க சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதை கொடுத்து அரைங்க. இல்லைன்னா நீங்கள் அரைக்கிற இந்த மாவும் வந்து அந்த கேழ்வரகு கலரில் ஆகிடும், அப்புறம் இட்லி வந்து உங்களுக்கு வெள்ளை வெள்ளையன்னு இருக்காது. இப்போ இந்த மாவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேழ்வரகு அரைச்சிருப்பாங்க போல், அதனால் இது கொஞ்சம் கலராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அரைக்கும் போது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவையும் உளுந்தையும் நல்லா கலந்து விட்டுட்டாச்சு, நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு யூஸ் பண்ணி இட்லி எப்படி செய்கிறது, அது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ்லேருந்து நான் ஒரு 4 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம வழக்கமாக கிரைண்டரில் இட்லி மாவு அரைச்சி கரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நான் வந்து எந்த கப்பில் மாவு அளந்தனோ அந்த கப்பில் எனக்கு ஒரு 4 லிருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வழக்கமாக இட்லி மாவை கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. நம்ம எப்பயும் வந்து இட்லி மாவை கிரைண்டரில் அரைச்சி புளிக்க விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் வந்து ஒரு 5-8 ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் புளிக்க விடுங்க. நான் இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட புளிக்க விட்டுருக்கேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம எப்பயும் கிரைண்டரில் அரைச்சி புளிக்க வைக்கும்போது எப்படி பூத்து வருமோ அந்த மாதிரி இதுவும் நல்லா பூத்து வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் இட்லி எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம். துணி இட்லி தட்டோ இல்லைன்னா நார்மல் இட்லி தட்டோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபில் பண்ண இட்லி பிளேட்டை ஒரு 8-10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இட்லியை நம்ம எடுத்துடலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்து கரைச்சி புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்ற யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு. இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் சூப்பரில் எப்போதும் அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி மாவு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இன்றைக்கி அது முடியாதப்போ இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் தானே. என்ன நண்பர்களே, இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக வந்துச்சு, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானும் தட்டி உங்க